ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் பிசுக்கான ஆயில் கண்டெய்னர்ஸை வந்து கையே வலிக்காமல் ஈஸியாக சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூட நம்ம வந்து எண்ணெய் பிசுக்கான தோசை தவாவும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் என்னோடய ஆயில் கண்டெய்னர் வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் இதை வந்து ரொம்ப மாதத்துக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் இதில் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது பாருங்கள் கையிலெல்லாம் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து ஒட்டிருச்சுன்னு இந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ரொம்பவே சுலபமாக கை வலிக்க தேய்க்காம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த எண்ணெய் பாட்டில் வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய டப்பு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிஸ்வாஷிங் லிக்யூட் அதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்மளோட ஆயில் கண்டெய்னரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து சேர்த்துடலாம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்பப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க அப்போ தான் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நீங்கி வரும் இந்த மாதிரி அப்பப்போ ரோல் பண்ணி விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து பாதி இது அந்த தண்ணியில் வந்து நல்லா நீங்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் வந்து சோப்பு தொட்டுக்கலாம் அதாவது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இருக்கு இல்லையா அதை தொட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே மீதி இருக்கிற எண்ணெய் பிசுக்கும் ஈஸியாக நீங்கி வந்துடும் இது போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் பிசுக்கு பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தட் ட்ரை பண்ணலாம் நல்லா சூப்பராக ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த ஆயில் கண்டெய்னருக்குள்ளேயும் நான் வந்து சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விடுறேன் இந்த ஆயில் கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக அது எல்லாமே நீங்கி வந்துருச்சு இப்போ நான் ஆயில் கண்டெய்னரில் கீழே இருக்கிற பகுதியை வந்து நல்லா சோப் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த ஆயில் கண்டெய்னர் மூடிலையும் நம்ம வந்து சோப் போட்டு தேய்ச்சிடலாம் மூடிக்குள்ளேயும் நல்லா சோப் போட்டு தேய்ங்க கை வலிக்க நீங்கள் தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கிருங்க இப்போ நான் ஆயில் கண்டெய்னர் ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ கடைசியாக நம்ம வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எண்ணெய் பிசுக்கான ஆயில் கண்டெய்னர் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆயிடுச்சுன்னு நீங்க கடையில வாங்கிட்டு வர்ற புது பாத்திரம் மாதிரி அப்படியே பளபலன்னு ஆயிருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம ஆயில் கண்டெய்னர் மேல் பகுதியும் மூடியும் நம்ம வந்து நல்ல தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க மூடியிலையும் எவ்வளவு எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு இப்போ நம்மளோட ஆயில் கண்டெய்னரை தண்ணியில் கழுவி எடுத்துட்டும் எந்தளவுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த தண்ணியை வந்து கொட்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு உள்ளே பாருங்கள் எந்தளவுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு அந்த பாட்டிலில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டியிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு நம்ம கை வலிக்க தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் எண்ணெய் பிசுக்கான தோசை தவாவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் தொட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குதுன்னு தோசை தவாவில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சுலபமாக நீக்கிடலாம் இப்போ இந்த தோசை தவாக்கு மேலே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இப்போது இதுக்கு மேலே வந்து பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க பேக்கிங் சோடால எலுமிச்சை சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்ல நொற நொறையாக வரும் இப்போ கடைசியாக இதில் நம்ம டூத் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம் காலையில் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட் எடுப்போமோ அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இதை ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்ருலாம் சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க ஸ்பாஞ்ச் டைப்பில் நம்ம வீட்டில் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரப்பர் வச்சுருந்திங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து தோசை சரியாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சே நீங்கள் வந்து தேய்ச்சி விட்ருங்க இப்போ நான் தோசை தவா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோசை தவாவை வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சுத்தமாக இல்லை சூப்பராக க்ளீன் ஆயிருச்சு நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ஈஸியாக நீங்கி வந்துடும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு டிப்ஸில் ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ